எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆங்கில மருத்துவம், தமிழ் கல்வி, தட் இஸ் மெடிசன். பொதுவாக இந்த மருத்துவ துறைகளுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் இருக்கின்றது. மருத்துவ துறை சார்ந்த விடயங்களே இதற்கு அதிக ஈடுபாடு இல்லை. நீங்கள் என்னடா, நான் தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதால இனிமேல் இந்த மருத்துவ துறை சார்ந்த விஷயங்களை பொதுவாக வந்து உயர்கல்வியில் வந்து ஆங்கிலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்கள். ஆனால் அது கம்பல்சரி அல்ல. நாங்கள் விருப்பம்னால் தமிழிலும் செய்ய முடியும். பொதுவாக தமிழிலே தான் செய்வார்கள். சில சில விஷயங்கள் வந்து ஆங்கிலத்திலே அறிக்கை சொல்ல வேண்டும். சிங்கள மொழிக்காக செய்யப்பட்ட அந்த அதன்ற பலனைத்தான் தமிழர்கள் அங்கே பெறக்கூடியதாக இருந்தது என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஆரம்பகாலம் தொடக்கமே தமிழ் மொழி கல்வியில் இன ஒதுக்கல் என்று சொல்லி சாதி ஒதுக்கல் அங்கே எக்கச்சக்கமாக நடந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலே மற்றது யாழ்ப்பாணத்திலே ஆங்கில மொழி கல்விக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதே ஒழிய தமிழ் மொழி கல்விக்கு கிராமப்புறங்களிலே தான் முன்னுரிமை ஒழிய நகரப்புறங்களிலே சிங்களவர்கள் கூட யாழ்ப்பாணத்துக்கு வந்து கல்வி கற்ற காலம் உண்டு இருந்தது. அது பிரித்தானியர் காலம். ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனோ அல்லது அதிகம் பேர் அதற்குள்ளே செல்வதாகவோ அங்கு தகவல்கள் இல்லை. இப்ப இருந்ததில இருந்து கூடிய அளவுக்கு தமிழ் நீங்க 70% என்று சொன்னதில் இருந்து காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நான் அங்கே இருந்த நேரத்துக்கு கனடா ஈழத்தில் இருந்து கனடாவுக்கு வந்த பிள்ளைகள் நான் கனடாவில் தமிழ் கேட்பதற்கு வினோதமா இருக்குதுன்னு சொன்னால் தமிழ் பிரதேசத்து பிள்ளைகள் ஸ்பெஷலி யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை மட்டக்களப்பு பிள்ளைகள் தமிழ் தெரியாத பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய தாய்மொழி தமிழ். மற்றது அவர்கள் முழுமையாக அந்த என்வாரன்மெண்ட்குள்ள தான் இருக்கிறார்கள். தமிழ் பேசுகின்ற மக்கள் உழைக்கின்ற என்வாரன்மெண்ட்ல நீங்கள் தவிர்த்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கொழும்பு ஏழை நாங்கள் எப்பொழுதும் ஒரு தமிழ் பிரதேசமாக கருதுவதில்லை. அது வந்து வேற சிங்கள பிரதேசமாக அல்லது ஆங்கிலேயருடைய முழுமையான பிரதேசம் வெரி ஹை ஃபை குரூப்ஸ் அத்யா. சோ அதை நாங்கள் தமிழ் பேசுகிறேன். ஒரே ஒரு கதை நான் சொல்றேன். என்னடா வந்த நான் கதைத்தது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த எனது உறவுக்கார பிள்ளைகள் குடும்பம் தமிழ் தெரியாதவர்களுக்கு. ஆனா தாய் அப்பாவும் அம்மாவும் தமிழ் தான் கதைப்பார்கள். அவர்களை பேசுவார்கள், எழுத மாட்டார்கள், வாதிக்க மாட்டார்கள். ஆங்கில பாடசாலை படித்ததன் ஆங்கில பாடசாலையின் படித்ததன் தாக்கம் தான் அதன் காரணம். அவை இப்பொழுது அங்கே ஆங்கில பாடசாலையில் அவள் முனைப்பு பெறுகின்றது. சரி, பரவாயில்ல. எல்லோருக்கும் நன்றி. கேள்வி கேட்டவர்களுக்கும் படித்தவர்க்கும் இனி அடுத்ததாக தமிழ் தென்றல் அவர்கள் மொழி கல்வியும் மொழி வழி கல்வியும் பற்றி தென்றலாக வந்து சொல்வார் என்று நினைக்கின்றேன். ஊமையராய் குருடர்களாய் செவிடர்களாய் வாழுகின்றோம் ஒரு சொல் கேளி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் செழிக்க செய்வோம் என்று உறுதி கொள்வோம் என்று கூறி நாமும் பெருமை பெற நமது மொழியும் பெருமையுற தமிழிலே பேசி தமிழுக்காகவே வாழ்வோம் என்ற அறிஞர் அண்ணாவின் நிலையில் நாம் எல்லோரும் சென்றால் எதிர்காலம் ஒளிமயமாகும் என்பதை கூறி கட்டுரையை தொடங்குகிறேன். மொழி கல்வியும் மொழி வழி கல்வியும் மொழி மாந்தனை தவிர வேறு எந்த விலங்கும் எண்ணுவதில்லை பேசுவதில்லை. பேச்சு மாந்தனை விலங்குகளினின்று வேறுபடுத்துகிறது. மாந்தனால் உருவாக்கப்பட்ட மொழி மாந்தனை நாகரிக மாந்தனாக்கி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் அறிவாற்றல் அனைத்தும் மொழியினுடைய பொதிந்து கிடக்கின்றன. அவ்வகையில் அக்காலத்திற்கு பின்பு வாழும் மக்கள் அறிவு வளர்ச்சிக்கு அது உந்து ஆற்றலாக அமையும். ஒவ்வொரு மொழியிலும் அம்மொழியினரின் பண்பாடு மரபு செல்வங்கள் போன்றனவும் அடங்கியிருக்கின்றன. அதனால்தான் மொழியை மாந்த கருத்தை தெரிவிக்கும் கருவி என்ற மட்டில் பார்க்காமல் அதன் சிறப்பு கூறுகளை பார்க்கின்றனர். மொழியின் அருமை பெருமைகளை அதன் திறன்களை பல்லாற்றானும் மக்கள் உணர்ந்து வந்துள்ளனர். மொழியின் சிறப்பினை போற்றும் வகையிலேயே முன்னர் மொழியை தெய்வ படைப்பு என்பன போன்று குறித்து வந்துள்ளனர் போலும். மாந்தன் விழிப்பு நிலையின் பெரும்பான்மையான நேரம்
பேசுதல், கேட்டல், படித்தல், எழுதுதல் ஆகியவற்றில் செல்கிறது. அதாவது மொழி பயன்பாடு மாந்தனது பெரும்பான்மையான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. இதனை கொண்டு மாந்தனோடு மொழி கொண்டிருக்கும் நெருக்கத்தினை உணர்ந்து கொள்ளலாம். மொழி இல்லாத ஒரு குமுகாயத்தை என்றுமே எண்ணி பார்க்க இயலாது. ஒரு மொழியை பேசும் ஒவ்வொருவரும் அம்மொழியை பயன்படுத்தும் திறன் கொண்டிருக்கின்றனர். குழந்தை பருவத்தில் தொடங்கும் மொழியை கற்கும் பணி ஒருவரது வாழ்க்கையின் இறுதி வரை செல்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 179 மொழிகளும் 544 மொழிகளும் பேசப்பட்டு வருவதாக மொழி அளவீடு குறிப்பிடுகிறது. நூற்றுக்கணக்கான மொழி பேசும் இந்நாட்டில் இருமொழி அல்லது பன்மொழி பேசுவோர் பலர் இருக்கின்றனர். பல மொழிகள் எழுத்தமைப்பு பெறாமல் பேச்சு மொழிகளாகவே இருக்கின்றன. மொழி பண்பாடு, வட்டாரம், சமயம் போன்றவற்றை அடையாளம் காட்டும் வகையில் அமைந்துள்ளது. கல்வியறிவு இருமொழி பேசுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதேபோல் கல்வியறிவு பன்மொழி அறிந்தோர் எண்ணிக்கை கூடுதலாக்கி வருகிறது. பன்மொழி கொண்ட ஒரு நாட்டில் மொழி தொடர்பான சிக்கல் எழுவது இயல்பு. மொழி திட்டம் நாட்டின் பன்மொழி அமைப்பை காத்து வருவதாக இருக்க வேண்டும். இந்திய கூட்டமைப்பிற்குள் ஒவ்வொருவரும் பிறர் மொழி உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8 பட்டியலில் 15 மொழிகளை ஏற்றுக்கொண்டது. கிபி 1992 மேலும் 3 மொழிகளை சேர்த்துக்கொண்டது. கிபி 2003 மேலும் 4 மொழிகளை சேர்த்துக்கொண்டது. இப்பொழுது 8 பட்டியலில் 22 மொழிகள் இடம்பெற்றுள்ளன. விடுதலை இந்தியாவில் மொழி தொடர்பான அரசியல் பார்வை பெரிதும் மாறியுள்ளது. விடுதலைக்கு முன்னர் ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருந்து வந்தது. ஆனால் விடுதலைக்கு பின் ஆட்சி மொழியிடத்தை பல மொழிகள் பெற்றுள்ளன. இந்தி, ஆங்கிலம் ஆகிய இரண்டும் நடுவண் அரசின் ஆட்சி மொழிகள். மொழி வழி மாநிலம் பிரிக்கும் போது மாநிலத்தின் பெரும்பான்மையோர் மொழி கணக்கில் கொள்ளப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கொங்கணி, பஞ்சாபி, காஷ்மீரி, மராத்தி, குஜராத்தி, ஒரியா, வங்காளம், மணிப்புரி ஆகிய மொழிகள் தத்தமக்கென தனியான மாநிலங்களை கொண்டுள்ளன. ஆக இந்த மொழிகள் தத்தமக்குரிய மாநிலங்களில் ஆட்சி மொழிகளாக இருக்கின்றன. திரிபுராவில் வங்காளம் ஆட்சி மொழி. ராஜஸ்தானி மொழி தனக்கென்று தனியான மாநிலத்தை கொண்டிருந்தாலும் அங்கு அது ஆட்சி மொழியாக இல்லை, அங்கு இந்திய ஆட்சி மொழியாக இருக்கிறது. வட இந்திய மாநிலங்கள் பல இந்திய ஆட்சி மொழிகளாக கொண்டுள்ளன. உருது பல மாநிலங்களில் சிறுபான்மையினர் மொழியாக இருக்கிறது. இது உத்தர பைதரத்தில் 2 ஆட்சி மொழியாக இருக்கிறது. சமஸ்கிருதம், பாரசீகம், அராபி ஆகிய மொழிகளை செம்மொழிகள் என்று இந்திய அரசு கொண்டுள்ளது. அண்மையில் தமிழை செம்மொழி என இந்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆக அரசியலமைப்பு 8 பட்டியலில் இடம்பெற்றுள்ள செம்மொழிகள் சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய இரண்டு. இவை இரண்டில் சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலும் ஆட்சி மொழியாக இல்லை. தமிழ் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கிறது. செம்மொழியாகவும் ஒரு மாநிலத்தின் மொழியாகவும் இருக்கின்ற ஒரே மொழி தமிழ். விடுதலைக்கு முன் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியதற்கு அடிப்படையான கரணியம் அன்றைய ஆட்சியாளருக்கு பணியாளர்களை உருவாக்குவதுதான். அதே வகையை இன்றைய நிலைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் வட்டார மொழியில் ஆட்சி மொழிகளாக இருக்கின்ற போதே வட்டார மொழியில் கல்வி வழங்குவது பொருத்தமாகும். அப்படித்தான் விடுதலை பெற்ற தொடக்கத்தில் இருந்தன. ஆங்கிலத்தை மொழிப்பாடமாக மட்டும் கொண்ட வட்டார மொழி கல்வி பள்ளி இறுதி வரை இருந்தது. ஆனால் அண்மை காலங்களில் ஆங்கில வழி பள்ளிகள் பெருமளவில் பெருகிவிட்டன. இதற்கு அடிப்படையான கரணியம் ஆங்கிலத்தின் மேல் மக்கள் கொண்டிருக்கும் ஈர்ப்பே ஆகும். இந்த ஆங்கில பள்ளிகளுள் பெரும்பாலானவை தனியார் நடத்தும் பள்ளிகள். மக்கள் விரும்புவது ஆங்கில மொழித்திறன் பெறுவதைத்தான். இதற்கு ஆங்கிலத்தை ஒரு மொழியாக பயின்று பெற்றுக் கொள்ளலாம். அவ்வாறு இல்லாமல் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொள்ள முனைவது ஒரு வகை குழப்பத்தில் மக்கள் இருப்பதையே காட்டுகிறது. இக்குழப்ப நிலையை புரிந்து கொண்ட தனியார் பலர் பொருளீட்டு வணிக நிறுவனங்களாக ஆங்கில பள்ளிகளை நடத்தி வருகின்றனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருந்தது. விடுதலை இந்தியாவில் ஆங்கிலம், இந்தி ஆகிய இரண்டும் ஆட்சி மொழிகள் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தின் மேலாண்மையை மிகுதியாக காணப்படுகிறது. சொல்லப்போனால் இத்தன்மை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு வருகிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். கல்விமொழியாக அந்தந்த மாநிலத்து மொழிகளுக்கு ஊக்கம் கொடுக்கப்பட்டு வந்தன. பயிற்று மொழி என்னும் வகையில் மாநில மொழி, இந்தி, ஆங்கிலம் ஆகியன 3 இடம் பிடித்துள்ளன. இம்மூன்றில் அண்மை காலங்களில் ஆங்கிலம் மட்டுமே பரவலாக கைகொள்ளப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் பெரும்பான்மையர் மொழியாக விளங்கும் மாநில மொழியில் மாநில மொழி வாயிலாக கல்வி பெறுவது, பெரும்பான்மையோருக்கு தாய்மொழி வாயிலாக கல்வி